சார்வரி வருடத்தின் தை மாதம் முடிந்து மாசி மாதம் தொடங்கப் போகின்றது. இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சூரியன் கும்ப ராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார். மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி மாதம் 6ஆம் தேதியன்று ரிஷப ராசிக்கு மாறுகின்றார். புதன், சுக்கிரன், குரு பகவான், சனி பகவான் ஆகிய 4 கிரகங்களும் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். மாசி மாதம் 10ஆம் தேதி சுக்கிரன் கும்ப ராசிக்கு மாறுகின்றார். மாசி மாதம் 2ஆம் தேதியன்று வக்ர நிவர்த்தியாகும் புதன் பின்னர் மாசி மாதம் 23ஆம் தேதி கும்ப ராசிக்கு மாறுகின்றார். மாசி மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் அஸ்தமன நிவர்த்தியாகின்றார். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கப் போகிறது, என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த மாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிநாதன் குரு பகவான் லாபாதிபதி சனியோடு கூடியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் நீச்சபங்க ராஜயோகமும் பெற்றிருக்கின்றார். லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றது. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் மாதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களும் இணைந்து கூட்டு கிரக சேர்க்கை உருவாகின்றது. இதன் விளைவாக புதன் சுக்கிர யோகமும் நீச்சபங்க ராஜயோகமும் ஏற்படுவதால் நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறும். இடம் பூமி வாங்கும் யோகமும் ஒரு சிலருக்கு அமையும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்த செய்தி வந்து சேரலாம். மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மாத தொடக்கத்தில் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் பிப்ரவரி 22ஆம் தேதி கும்ப ராசிக்கு செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு சுக்கிரன் வருவது நன்மைதான். 3-8 அதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத திருப்பங்கள் பலவும் காத்திருக்கின்றது. அதிகப்படியான வருமானம் வந்து மகிழ்ச்சி அளிக்கும். இம்மாத தொடக்கத்தில் புதன் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார். வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். பிப்ரவரி 14ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகின்றார். உங்கள் ராசிக்கு 4-7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வீடு வாங்கி குடியேறும் யோகம் உண்டு. குடும்பத்தில் சுப சடங்குகள் நடைபெறுவதற்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும். மார்ச் 7ஆம் தேதி கும்பராசிக்கு புதன் வருகின்றார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை மீன ராசிக்கு அதிபதி சுப கிரகமான குரு பகவான் ஆவார். உயர்ந்த ஆட்சி பலம் பெற்று திகழும் சனி பகவானும் இணைந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகிய மகரத்தில் விட்டிருப்பது சிறந்த யோக பலன்களை அளிக்கக்கூடிய காலகட்டத்தை எடுத்து காட்டுகின்றது. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கும் விதத்தில் இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கும். திருமண முயற்சிகளில் நல்ல வரன் அமையும்படி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சஞ்சரிக்கின்றது. ராகு பகவான் மிகவும் அனுகூலமாக அமர்ந்திருக்கின்றார். உங்களுக்கு கொடுப்பதில் ராகுவுக்கு நிகர் அவரே. ஆதலால் பல நன்மைகளை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம். முயற்சிகள் அனைத்தும் பலனளிக்கும் விதத்தில் இருக்கும். பலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் உள்ளது. நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்கலாம். கேதுவின் சஞ்சார நிலையினால் தீர்த்த தல யாத்திரை செல்லவும் வாய்ப்புகள் உள்ளது. உத்தியோகத்தை பொறுத்தவரை தொழில் காரகனான சனி பகவான் லாபஸ்தானத்தில் தனது ஆட்சி வீடான மகரத்தில் நிலை கொண்டுள்ளதால் மேலதிகாரிகளின் ஆதரவும் ஊழியர்களின் ஒத்துழைப்பும் மனதிற்கு உற்சாகப்படுத்தும் விதத்தில் இருக்கும். சென்ற பல மாதங்களாக வேலையில் இழந்து வரும் மீனராசிக்காரர்களுக்கு தற்சமயம் நல்ல வேலை கிடைக்கும். தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாகும் வாய்ப்புகளும் உள்ளது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பல மாதங்களாக மந்த நிலையில் இருந்து வந்த சந்தை நிலவரம் தற்சமயம் படிப்படியாக மாற ஆரம்பிக்கும். நிதி நிறுவனங்களின் உதவி உங்கள் நிதி நிலைமையை சீர்படுத்திக் கொள்வதற்கும் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும்.
அன்றாட விற்பனையை சற்று கவனித்தாலே இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். தொழிலுக்கு அத்தியாவசியமான அடிப்படை பொருட்கள் குறைவின்றி கிடைக்கும். கொரோனா காரணமாக வேலையை விட்டு விலகிச் சென்ற தொழிலாளர்கள் மீண்டும் தங்கள் பணிக்கு திரும்புவார்கள். புதிய முதலீடுகளில் ஈடுபடுவதற்கு அனுகூலமான காலமாக இருக்கும். மத்திய அரசின் கொள்கைப்படி பாதுகாப்பு துறையின் தேவைகளுக்கு அவசியமான பொருட்களை தனியார் நிறுவனங்களிடமிருந்து ஒப்படைக்க உள்ளது. இத்தகைய சந்தர்ப்பத்தை நீங்கள் இப்பொழுது லாபகரமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை சுக்கிரன், ராகு பகவான் மற்றும் செவ்வாய் கிரகங்கள் எடுத்து காட்டுகின்றது. ஏற்றுமதி இறக்குமதி துறைக்கும் கிரக நிலைகள் சாதகமாக அமைந்துள்ளது. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அரசியலுடன் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்றுள்ளது. உங்கள் அரசியல் வாழ்க்கையில் இத்தகைய கிரகங்களின் அமைப்பு பல ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக உங்களுக்கு கிடைத்துள்ளது. ஆகையால் வரும் தேர்தலில் நீங்கள் போட்டியிட்டால் அதிக சிரமமின்றி வெற்றி பெறுவீர்கள். மந்திரி பதவி ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சுக்கிரனின் ஆதிக்கத்தில்தான் இந்த கலைத்துறை அமைந்துள்ளது. சுக்கிரனின் வீடாகிய ரிஷபராசிக்கும் அங்கு நிலை கொண்டுள்ள ராகுவிற்கும் குரு பகவானின் சுப பார்வையும் தற்போது கிடைத்துள்ளது. ஆதலால் புதிய முயற்சிகள் தானாகவே தேடி வரும். தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் ஆகியோருக்கு லாபகரமான காலகட்டம் என்றே கூறலாம். கலைத்துறையினர் பலர் அரசியலில் தீவிரமாக ஈடுபடுவார்கள். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு பூமிக்காரகனான செவ்வாய் உள்ளிட்ட பிற கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று நிலை கொண்டிருப்பதால் விளைச்சலும் வருமானமும் மகிழ்ச்சியளிக்கும் விதத்தில் இருக்கும். கால்நடைகள் மூலம் நீங்கள் நல்ல வருமானத்தை பெறலாம். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு அனுகூலமான காலகட்டம் என்றே கூறலாம். மீன ராசியில் பிறந்துள்ள பெண்களுக்கு மாசி மாதம் ஒரு அரிய சந்தர்ப்பம் என்றே கூறலாம். குடும்ப சூழ்நிலை உற்சாகத்தை தரும் விதத்தில் இருக்கும். விவாக வயதிலுள்ள பெண்களுக்கு உங்களின் மனதிற்கு பிடித்த வரன் வந்து அமையும். வேலைக்கு முயற்சி செய்து வரும் பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களின் தசாபுக்திகளுக்கு ஏற்ப சில பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. பணிபுரியும் பெண்களுக்கு ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மாணவ மாணவியர்களுக்கு பாடங்களில் மனம் ஆர்வத்துடன் ஈடுபடும். கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். உங்களின் பொருளாதார நிலையை சரி செய்து கொள்வதற்கும் குழந்தைகளுக்கு உயர்கல்வி தகுதி அளிப்பதற்கும் உதவிகரமாக அமைந்துள்ளது. பொருளாதார நிலையில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உங்களுக்கு அனுகூலமான தினங்கள் என்று பார்த்தால் பிப்ரவரி 15, 17, 22, 24, 28, மார்ச் 1, 5, 11 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலமான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதையும் கோவில்களுக்கு செல்லவும் புண்ணிய தலங்களுக்கு செல்லவும் நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம். மார்ச் 6, 7, 8 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் குடும்பத்தில் மின் விவாதத்தையும் முடிந்தவரை குறைத்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றியும் கொண்டைக்கடலை மாலை சாற்றியும் வழிபட்டு வாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் ராவு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள். யோகா தியானம் செய்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை பெற முயற்சி செய்யுங்கள். சனிக்கிழமை தோறும் பெருமாளை வணங்கி நிதிநிலையில் முன்னேற்றத்தை காண முயற்சி செய்யுங்கள். உங்களால் முடிந்தால் வயதானவர்களுக்கு அன்னதானம் மற்றும் ஆடை தானத்தை எழியுங்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் தொழிலில் முன்னேற்றத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் அளிக்கும் மாதமாக இருக்கும்.